கவலை வேண்டாம் தாயே. ராவணனின் குணத்தை குறித்து நான் ஒருவன் மட்டுமல்லாது அனைவருமே செயல்பட நினைக்கிறோம். என்னை நம்புங்கள். தங்களது விருப்பம் நிச்சயம் நிறைவேற்றப்படும். இங்கு நடப்பதை பார்த்தால் மகனே கணேசா, ராவணனுக்கு ஆத்மலிங்கம் வழங்கிய தீர்வு அன்னைக்கு என் மீது கோபம் என்று தோன்றுகிறது. தங்கள் மீதல்ல தந்தையே, அன்னைக்கு தேவாதி தேவர் மகேஸ்வரர் மீதுதான் கோபம். என்ன, தேவாதி தேவ மகாதேவருக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் விக்னேஸ்வரா? இருக்கிறது தந்தையே. ராவணனுக்கு ஆத்மலிங்கம் வழங்கிய போது தாங்கள் தேவாதி தேவர் மகேஸ்வரரின் கடமையை நிறைவேற்றினீர். ஆனால் அன்னையை குறித்து யோசிக்கும் நேரத்தில் அவருடைய பதி பரமேஸ்வரராகத்தான் மாறிவிட்டீர்கள். உன் கருத்தை சற்று விளக்க கூர் கணேசா. இதை நான் தங்களிடமிருந்துதான் கற்றறிந்தேன். பதவியும் பொறுப்புகளும் பெற்றவர் நடந்து கொள்கின்ற முறையோ ஒவ்வொருவரிடமும் மாறுபட்டதாக இருக்கும். ராவணனின் திடமான சிவபக்திக்கு பிரதிபலன் வழங்கும் போது தேவாதி தேவர் மகாதேவரின் கடமையை செய்தீர்கள். ஆனால் இச்சமயம் அன்னையின் சினத்தை பற்றி யோசிக்கும் போது ஒரு கணவராக மாறிவிட்டீர்கள். உன்னுடைய புத்தி சாதுரியம் நாளுக்கு நாள் விருத்தியடைந்து வருகிறது மகனே கணேசா. இல்லை, இதில் என் புத்தி சாதுரியம் ஒன்றுமில்லை தந்தையே. இது தங்கள் சேர்க்கையாலும் தங்களிடமிருந்து கற்றதாலும் தெரிந்தது. ஆனால் இப்போதும் நான் தங்கள் சிவலீலையின் ரகசியத்தை மட்டும் முழுமையாக அறிந்து கொள்ளவே முடியவில்லை. சிவலீலை மிக தெளிவான ஒன்று மகனே. பக்தர்களின் நலன்தான் சிவலீலையின் ஒரே நோக்கம். அமைதியாயிருங்கள் தேவர்களே. இவ்வாறு மரக்கவலையோடு தாங்கள் என்னை அழைக்கும் காரணம் என்ன? பரமேஸ்வரா, தங்கள் பக்தன் ராவணன் அன்னை பார்வதி பூஜித்த தங்கள் ஆத்மலிங்கத்தை லங்கை கொண்டு செல்வதில் வெற்றி அடைந்து விட்டால்? கூற வந்ததை சிறிதும் தயங்காமல் கூறுங்கள். பிறகு லங்கையை யாராலும் வெல்ல முடியாத பரம்பொருளே. ராவணனின் ஆழ்ந்த பக்தியும் அவன் நன்மையின் இச்சையுமே அதுதானே? இலங்காபுரியை எதிரிகள் வெல்லக்கூடாதென்று. பரமேஸ்வரா, தாங்கள் ராவணனை அறிய மாட்டீர்களா? பிடிவாத குணமுள்ள பிராமணன் மட்டுமல்லாது ஒரு கபட அகந்தை கொண்ட பயங்கர ராட்சசனும் கூட. அனைத்தும் அறிந்த சிவனிடம் எவருமே தனது உள்ளத்து உணர்ச்சிகளை மறைக்க முடியாது தேவராஜா. அவருக்கு உங்கள் தன்னலமும் நன்கு தெரியும், ராவணனின் குணமும் தெரியும். இருந்தும் வந்து தாங்கள் கூற விரும்புவதுதான் என்ன தேவராஜா? கடுமையான ஆழ்ந்த பக்தியோடு பூஜித்து வரும் ஒரு பக்தனுக்கு அவன் பக்திக்கான பிரதிபலனை வழங்குவது தவறானதா என்ன? இல்லை 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 ஸ்ரீ கணேசா, பக்தனுக்கு அவன் பக்திக்கான பிரதிபலன் விதியில் உள்ளது. இதை தெரிந்திருந்தும் கூட தாங்கள் இவ்வாறு ஏன் குழப்பம் கொண்டுள்ளீர்கள்? ஸ்ரீ கணேசா, பிற்காலத்தில் நடக்கவிருப்பதை நினைத்துதான் குழம்பியுள்ளேன். பிற்காலத்தில் நடக்கவிருப்பதை நினைத்து கவலை கொள்ளும் ஒருவர் உங்களைப் போல் இவ்வாறு கேளிக்கை மற்றும் சுகபோகங்களின் நேரத்தை கடிக்க மாட்டார். மாறாக ராவணனை போல் தன் ஆண்மையை காண்பிப்பார். ஆண்மையா? ஆம் தேவராஜா, ராவணன் தன் ஆழ்ந்த சிவபக்தியால் தேவி பார்வதி பூஜித்து வந்த என் ஆத்மலிங்கத்தையே பெற்றுள்ள போது தாங்களும் தங்கள் பக்தியின் சக்தியால் சொர்க்கத்தை பாதுகாப்பான இடமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாதா? இப்போது தாங்கள் தேவாதி தேவரை மகிழ்விக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் தேவராஜா. இப்போது நமக்கு தேவை ராவணனை தடுத்து நிறுத்துவது. ஆத்மலிங்கம் இலங்கையில் ஒருவேளை பிரதிஷ்டையாகிவிட்டால் தங்கள் பக்தி கூட தங்கள் சொர்க்கத்தை காப்பாற்ற முடியாது. எப்படி முடியும் விக்னேஸ்வரா? தங்கள் உதவி இல்லாமல் இப்பொழுது ராவணனை தடுத்து நிறுத்துவது கடினம்தான். தேவராஜா, உங்கள் மனோபலம் உறுதியாக இருந்தால் இவ்வுலகின் அனைத்து சக்திகளுமே உங்களுக்கு உதவி செய்ய இக்கணமே முன்வந்துவிடும். மலையளவாக தெரியும் தங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே கடுகளவாக மாறிவிடும். இனியும் யோசிக்க வேண்டாம் தேவராஜா, உங்கள் திறன் அனைத்தையும் காட்டுங்கள். அதோடு தேவர்களின் ரிஷி நாரதரின் புத்தி கூர்மையையும் சிறிது நம்புங்கள்.
நாராயண 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 சிவ 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 அப்படி என்றால் பரம்பொருள் சிவபெருமான் எளிதில் மகிழ்ச்சி அடைந்து லிங்கேஸ்வர ராவணனுக்கு ஆத்மலிங்கத்தை வழங்கவும் செய்து விட்டாரா? நாராயண நாராயண. உண்மையில் சிவலீலை ஒப்பற்ற ஒன்றுதான். ஓம் நமச்சிவாய. நான் தங்களை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆச்சரியம், பெரும் ஆச்சரியம். பார்வதியால் பூஜிக்கப்பட்ட பரம்பொருள் பரமசிவனின் ஆத்மலிங்கம் கைகளில் ஏந்தி இருக்கும் போது கூட உனக்கு என்னை பற்றிய சிந்தனைதானா? நாராயண நாராயண். ஆம் தேவரிஷி, ஆம். தங்களை விட திறமை வாய்ந்த அறிவிப்பாளர் இவ்வுலகில் வேறு யார் என்று சொல்லுங்கள். அறிவிப்பாளரா? நாராயண நாராயண. ஏன் இலங்கேஸ்வரனிடம் அப்படி என்ன விஷயம் உள்ளது? லங்கேஸ்வரன் ராவணனுக்கு பரம்பொருளின் ஆத்மலிங்கம் கிடைத்திருக்கிறது. இதைவிட இவ்வுலகில் முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கிறதா நாரதா? செல், இப்போதே உலகில் அனைவருக்கும் அறிவித்துவிடு, இந்த லங்கேஸ்வரன் விரைவில் விஸ்வ விஜயம் பெற்ற சக்கரவர்த்தி ஆவான், மூ உலகத்திற்கும் அவன் அதிபதி ஆவான் என்று. சென்று அந்த பயம் கொள்ளி தேவர்களிடமும் கூறு, ராவணன் என்ற ஜுவாலை அவர்கள் சக்தியை பஸ்மமாக்கிவிடும் என்று. பரம்பொருளின் ஆசீர்வாதம் பெற்ற ராவணன் அவனுடைய எதிரிகளுக்கு அதிபயங்கரமான சக்தியாகிவிட்டான். அதாவது உன் அன்னை கேகசியின் ராட்சச ரத்தம் பகவான் பரம்பொருளின் ஆத்மலிங்கத்தை பெற்றதுமே ஆணவத்தில் கொதிக்க தொடங்கிவிட்டதா? நாராயண நாராயண். உனக்குள் என்ன முனகிக் கொண்டிருக்கிறாய்? ஒன்றுமில்லை, அது நான் அன்னை மீது உனக்குள்ள பக்தியை மெச்சினேன். உன் அன்னை கேகசியின் சூளுரையை இவ்வளவு சீக்கிரம் நீ பூர்த்தி செய்து விட்டாய. என்னை மூடன் என்று நினைக்காதே. உன்னுடைய சாதுரியத்தை நான் நன்றாகவே அறிவேன். இச்சமயம் நீ இங்கு வந்திருப்பதன் உள் நோக்கமே என் நேரத்தை வீணாக்கத்தான். நாராயண நாராயண. நேரம்தான் உனக்கு துணையாக இருக்கிறது லிங்கேஸ்வர ராவணா? எனக்கு துணை அல்ல, அடிமைதான் தேவைப்படுகிறது. என்னுடைய மகத்தான சக்தியால் இந்த உலகத்தையே காலடியில் பணிய செய்வேன். அது நேரமானால் என்ன, காலனானால் என்ன, எனக்கு அடிமைதான். ஆனால் லிங்கேஸ்வரா, இலங்கையை நீ இன்னும் அடையவே இல்லையே. ராவணனின் சக்திக்கும் உன்னத லட்சியத்திற்கும் முன்னால் இந்த தூரமே மாத்திரம். ராவணனுக்கு தன் லட்சியத்தை எப்படி அடைய வேண்டும் என்று தெரியும். உன் லட்சியத்தில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் லிங்கேஸ்வரா. மாதா பார்வதியால் பூஜிக்கப்பட்ட பரம்பொருள் பரமசிவனின் ஆத்மலிங்கம் தடையின்றி இலங்கையை அடைய வேண்டும். நாராயண நாராயண். இந்த ஆத்மலிங்கம் இலங்கைக்கு போய் சேருவதில் உனக்கு சந்தேகம் உள்ளதா? நாராயண நாராயண். நேரம் எப்பொழுதும் ஒரு போல் இருக்காதே இலங்கேஸ்வரா. எனக்கு எச்சரிக்கை விடுக்க வந்தாயா, அல்லது அந்த இந்திரன் உன்னை எங்கு அனுப்பினானா? செல், அவனிடம் இதை கூறு. சூரியன் மறையும் முன்னரே பரம்பொருளின் ஆத்மலிங்கம் இலங்கையில் இருக்கும். சூரியன் மறையும் முன்னரா? நாராயண நாராயண். குழப்பம் உண்டாக்க நினைக்காதே, அதன் விளைவு உனக்கு நல்லதாக இருக்காது. ஆண்மையாம், திறமையாம், சக்தியாம் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டுமா? எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும்? ஸ்ரீ கணேசரனிடம் எவ்வளவு எளிதாக கூறிவிட்டார்,
ராவணனை தடுப்பது என்பது அவ்வளவு எளிதானதா? சொர்க்கத்தில் என் அரியணை ஆட்டம் கண்டுவிட்டது போல தோன்றுகிறது. அமைதி கொள்ளுங்கள் தேவராஜா. ஸ்ரீகணேசர் தேவரிஷி நாரதரின் புத்தி கூர்மையை பற்றியும் தான் கூறினார். நாரதர், தேவரிஷி நாரதர், அவர் பாதங்களில் சக்கரம் அல்லவா இருக்கிறது? சக்கரம் ஓரிடத்தில் அவர் நினைத்து இருந்தால் தானே? அனைவரும் சேர்ந்து அவரை அழைக்கலாமா? என்ன பயன் அக்னி தேவரே, என்ன பயன் கிட்டும்? தேவரிஷி நாரதர் தன்னிச்சையாக வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். நம் பிரச்சனைகளை பற்றி அவருக்கு சிறிதும் கவலை இல்லை. இவ்வாறு நடந்து கொள்வதற்கு அவர் தேவரிஷியாக இருக்க தேவையில்லை. நாராயண நாராயண. தேவரிஷி தாங்களா? தேவரிஷி, எங்களை காக்க வேண்டும், காக்க வேண்டும் தேவரிஷி. உங்களை தவிர வேறு எவரி மீது நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. ராவணனிடமிருந்து தப்ப வழிகாட்ட வேண்டும். இந்த அரசியல் ஒருவனுக்கு என்னவெல்லாமோ கற்றுத்தருகிறது. நாராயண நாராயண. தேவராஜா இந்திரா, சிறிது நேரம் முன்பு இந்த நாரதனின் தேவையே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் இப்போது தேவரிஷி, என்னை மன்னியுங்கள். தேவரிஷி, என்னை மன்னியுங்கள். பயத்தாலும் உணர்ச்சி வயப்பட்டு ஏதேதோ குறிவிட்டேன். தாங்கள் அதை பெரிதுபடுத்தாமல் என்னை மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். சொர்க்காதிபதி தேவராஜா இந்திரா, இன்று தங்களுக்கு ஏன் இத்தனை கவலை? நாராயண நாராயண். இதைவிட சிறந்த வழி என்னவென்றால், தாங்கள் லங்கேஸ்வர ராவணனிடம் சரணாகதி அடைவதுதான். அவன் தங்களை அடிமையாக்கினாலும் பாதுகாப்பாவது நிச்சயம் அளிப்பான். என் மனதை புண்படுத்தாதீர்கள் தேவரிஷி. நான் ராவணனின் சக்தியும் முன்னேற்றமும் கண்டு மிக அஞ்சுகிறேன். பயம் கொள்வதற்கு பதிலாக தாங்கள் ஒரு முறையாவது தங்கள் முழு திறனையும் வெளிப்படுத்தினால் தங்களுக்கு என்னை போன்ற நிலையற்ற மனிதரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அல்லவா? நாராயண நாராயண். நான் என்ன செய்ய வேண்டும் தேவரிஷி, என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள். தங்கள் ஆலோசனைக்காக அனைவரும் காத்திருக்கிறோம். எழுந்திருங்கள் தேவர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் சக்தியில் திறமையில் நம்பிக்கை வையுங்கள். தாங்கள் அனைவரும் ஒன்று கூடினால் ஒரு ராவணன் என்ன பல ராவணன்களை வென்றுவிடலாம். நாராயண நாராயண. இல்லை தேவரிஷி, இல்லை. ராவணனை தடுக்க தாங்கள் எங்களுக்கு ஒரு வழி கூறும் வரை தங்கள் காலடியில் இருந்து விலக மாட்டோம். யாருடைய காலையேனும் பற்றத்தான் வேண்டுமென்றால் மும்மூர்த்திகளின் திருவடிகளை பற்றுங்கள். நானோ மும்மூர்த்திகளின் தாசன் மட்டும்தான். ஆனால் ராவணனை தடுப்பதற்கு என்னிடம் ஒரு வழி இருக்கிறது. வழியா? தங்கள் திறமையை உபயோகம் செய்து இப்பொழுது ஒன்றை மட்டும் செய்து விடுங்கள். இப்பொழுதே சிறிது நேரத்திற்குள் சூரிய அஸ்தமனம் செய்து விடுங்கள். அதன் பிறகு எல்லாமே தங்களுக்கு சாதகமாக நடக்கும் தேவேந்திரா. நாராயண நாராயண. சூரிய அஸ்தமனமா? எதற்காக அவ்வாறு செய்ய வேண்டும் தேவரிஷி? நாராயண நாராயண. எப்பொழுதும் போலவே ஏன் இவ்வாறு வாத விவாதத்தில் இறங்குகிறாய் தேவராஜா இந்திரா? ராவணன் ராட்சசர்களின் ராஜாவாக இருந்தாலும் அவன் முதலில் ஒரு பெரிய சிவபக்தன், பெரிய ஞானி, சிறந்த சிவபக்தனும் கூட. அதனால என்ன நடக்கும் தேவரிஷி? சூரியன் அஸ்தமனமானால் ராவணனின் பிராமணத்துவம் அவனுக்கு சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என்று நினைவூட்டும். அப்பொழுது ராவணனுக்கு இலங்கை யாத்திரையை நிறுத்த வேண்டி வரும். அதோடு இறைவன் பரம்பொருளின் ஆத்மலிங்கத்தை எங்கேனும் வைக்க வேண்டி வரும். நாராயண நாராயண. தேவராஜா, பரம்பொருளை ராவணனுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார். இலங்கை செல்லும் வரை ஆத்மலிங்கத்தை பூமியில் வைக்க கூடாது என்று. சூரிய தேவனுக்கு ஒரு கட்டளை பிறப்பித்து அவரை ஒரு நுடையில் மறை செய்து விடுகிறேன் தேவரிஷி. அது அவ்வளவு எளிதல்ல சொர்க்காதிபதி இந்திரா. ஆனாலும் முயற்சிப்பதில் தவறொன்றுமில்லை. ஒருவேளை சூரிய தேவன் ஒப்புக்கொண்டு விட்டால் அதன் பிறகு தங்களுக்கு நல்ல நேரம்தான். நாராயண நாராயண. தீனதயாள திவாகர தேவா, கரமுனி மனுஜ சுராசர சேவா, ஹிம தம கரிகே ஹரி கரமாலி, தகன தோஷ துக்க ருண தருணாலி. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் சூரிய தேவரே, எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் சூரிய தேவரே, காப்பாற்றுங்கள். நடக்காது தேவராஜா இந்திரா, இது நடக்காது. தாங்கள் எவ்வாறு நினைத்து விட்டீர்கள்? தன்னுடைய கடமையில் இருந்து பாதை விலகி சூரியன் உங்கள் ராஜதந்திரம் உள்ள சதி ஆலோசனைகளில் பங்கெடுப்பான் என்று. அன்னை அதிதியின் மகன் ஒளி நிறைந்த சூரியனே, தாங்கள் இப்பொழுது இச்சமயம் மறையாவிட்டால்
இவ்வுலகத்திற்கும் தேவர்களுக்கும் சூரியன் என்றென்றைக்கும் மறைந்து விடுவார். இல்லை தேவராஜா, இவ்வுலகில் பரம்பொருளின் அருள் நிலைத்திருக்கும் வரையில் இங்கிருந்து சூரியன் மறைவதென்பது நடவாத காரியம் தேவராஜா. சூரிய தேவரே, தேவர்களின் நலனில் தங்களுக்கு சிறிதும் அக்கறையே இல்லையா? எந்த கடமை உணர்ச்சி எனக்கு தேவாதி தேவரிடமிருந்து கற்கும் பேரருள் கிடைத்ததோ அதற்கு முன்னால் எந்த ஒருவரின் தனிப்பட்ட உணர்ச்சிகளை பற்றியும் நான் சிந்திப்பது கிடையாது. இந்த அண்ட சராசரமே பரம்பொருளின் லீலையால் நிலைத்துள்ளது. அவ்வாறான நிலையில் இங்குள்ள தேவர், அசுரர், மனிதன் மற்றும் ஜீவராசிகளில் எனக்கு வேறுபாடு கிடையாது. ஆகையால் தங்களது நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக அஸ்தமனம் ஆகிவிடுவேன் என்று தாங்கள் எண்ணம் கொண்டிருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். சூரிய தேவரே, தாங்களே ஒரு தேவர் தானே? தவறு தேவராஜா. பரம்பொருளின் லீலையால் நடக்கும் இவ்வுலகில் நான் அவரது சேவகன் மாத்திரம். தேவர் என்ற ஒரு பிரமை என்றுமே மனதில் எழுந்ததில்லை. சூரிய தேவரே, என் ஆணையை மீறி நடக்கும் துணிச்சல் தங்களுக்கு வந்து விட்டதா? தாங்கள் பிறப்பித்த ஆணை அனைவரது நலனுக்காக என்றால் அதை சிறமேற்கொண்டு நான் ஏற்பேன். ஆனால் தனிப்பட்ட நலனுக்காக பிறப்பிக்கும் ஆணைகளுக்கு கீழ்ப்படிய நான் கட்டுப்பட்டவன் அல்ல. தாங்கள் என் கோபத்தை பற்றி நன்றாகவே அறிவீர்கள் சூரிய தேவரே. எனக்கு தங்களது துர்புத்தியை கண்டு பச்சாதாபம் தான் எழுகிறது. என் மீது காட்டுவதற்கு பதிலாக இந்த கோபத்தை ஏன் அந்த ராவணன் மீது காட்டக்கூடாது? என் வஜ்ராயுதத்தால் ராவணனோடு உங்களையும் வீழ்த்தப் போகிறேன் சூரிய தேவரே. வஜ்ரம்! நிதானம் தேவராஜா. வஜ்ரத்தால் தாக்குவதற்கு பதிலாக தங்களுடைய திறமை மற்றும் யுக்தியையும் காட்டுங்கள். இவ்வாறு செய்து ராவணனை தடுப்பதற்கு பதிலாக தங்களுக்கும் சூரிய தேவருக்கும் ஆபத்தை உருவாக்கி சங்கடப்பட போகிறீர்கள். வாயு தேவரே, பரம்பொருளின் இச்சை இல்லாமல் எந்த ஒரு நபருக்கும் சங்கடம் என்பது உருவாக முடியாது. என்னை வஜ்ராயுதத்தால் தாக்க வேண்டும் என்ற ஆசையை தாங்கள் பூர்த்தி செய்யுங்கள். நீ ஒரு பிடிவாதக்காரன். தேவர்களின் சத்ருவும் கூட சூரியனே. என் முன் நிற்காமல் இப்பொழுதே மறைந்து போய்விடு. மகாதேவரின் இச்சைக்கு ஏற்ப தங்களது வாயிலிருந்து வெளிவந்த சொற்கள் உண்மையானால் தங்கள் கண்களுக்கு முன்னால் இருளை தவிர வேறு எதுவும் எஞ்சி இருக்காது தேவராஜா இந்திரா. நாராயண நாராயண. வணக்கம் தேவரிஷி நாரதரே. சூரிய தேவரே, பிரகாசமான இடத்தில் இருந்தும் கூட தேவராஜன் இந்திரன் மனதில் இப்பொழுது இருள் சூழ்ந்து கிடக்கிறது. சுயநல எண்ணமும் சொர்க்கத்தின் மேல் கொண்ட ஆசையும் இவர் மனதை மாசுபடுத்தி இருளடைய செய்துவிட்டன. தாங்கள் தங்கள் கடமையை செய்யுங்கள் சூரிய தேவரே. தேவரிஷி நாரதரே, தங்களது ஆலோசனையை நான் வரவேற்கின்றேன். அனைத்தும் அடியோடு முடிந்து விட்டது தேவரிஷி. அனைத்தும் அழிந்து விட்டது. நாராயண நாராயண. தேவரிஷி, இனி இவ்வுலகெங்கும் ராவணன் என்ற சங்கடம் சூழ்ந்து கொள்ளப் போகிறது. நம்மை காக்கும் அனைத்து வழிகளுமே அற்றுப்போய்விட்டன. சூரியன் மீது வஜ்ராயுத பிரயோகம் செய்வதாக மார்த்தட்டி பேசிய இந்திரா, அதெப்படி அத்தனை வழிகளுமே அதற்குள் அற்றுப்போய்விட்டன? நாராயண நாராயண. இவ்வளவு நிராசை வேண்டாம். ஜெகநாதன் ஸ்ரீஹரி விஷ்ணு என்றுமே தங்களை நிராசையாக்கியது கிடையாது. இருந்தும் இருந்தும் போயும் என்ற எண்ணங்களை விடுங்கள் தேவராஜா இந்திரா. இலங்கை இன்னும் வெகு தூரத்தில் உள்ளது. இச்சமயம் தாங்கள் ஸ்ரீ கணேசர் தங்களுக்கு ஆலோசனை கூறியது போல் ஸ்ரீஹரி விஷ்ணுவை பிரார்த்திக்கும் திறமையை சிறிது வெளிப்படுத்துங்கள் பார்க்கலாம். வைகுண்டத்திற்கு தாங்களும் எங்களுடன் வர வேண்டும் தேவரிஷி. நாராயண நாராயண. ஆலோசனை கொடுப்பதோடு என்னுடைய வேலை முடிந்துவிட்டது தேவராஜா இந்திரா. இனி வைகுண்டத்தில் திறமையை காண்பிக்கும் வேலை தங்களுடையது. ஜெகநாதர் ஹரிவிஷ்ணுவின் இடத்திலிருந்து எவரும் நிராசையுடன் திரும்பியது கிடையாது. நாராயண நாராயண.